Hello friends, welcome to Indie Jobs Mail. Headquarters Recruiting Zone Chennai. Chennai kana Army Recruitment Rally Notification announce panitaanga friends. Soldier Technical Nursing Assistant NAR Nursing Assistant Veterinary kana notification announce panitaanga. Inda rally selection porutha varila namba Tamil Nadu la Velur la vandu conduct panna poranga friends. இதுக்கான ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் இது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் டெய்லி வரக்கூடிய ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதுக்கான அட்மிட் கார்டு, ரிசல்ட்ஸ், அப்ளை வீடியோ, சிலபஸ், மாடல் குவஸ்டின் பேப்பர் இதெல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே கொடுத்துருக்கிற லிங்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த ரேலி செலெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வேலூரில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கான வென்யூ டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வேலூர் தமிழ்நாட்டில் இந்த ரேலி செலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த கம்மிங் மந்த் நவம்பர் 22nd நவம்பர் 26th ரேலி செலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அக்டோபர் 1 அக்டோபர் 30 நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிடணும். joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அக்டோபர் 1st அக்டோபர் 30 இன்னையிலேருந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அக்டோபர் 30. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ இதுக்கு அடுத்த வர வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த ரேலி செலெக்ஷனுக்கு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, ஸோ அதுக்கடுத்து இந்த புதுச்சேரி, காரைக்கல், யானமான் புதுச்சேரி, அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், இவங்க எல்லாருமே இந்த ரேலி செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்டோபர் 1 அக்டோபர் 30 ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அக்டோபர் நவம்பர் 3 அன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரேலி செலெக்ஷனுக்கான அட்மிட் கார்டை நவம்பர் 3 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அட்மிட் கார்டில் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, இதுக்கான டேட் அண்ட் டைமிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அட்மிட் கார்டு அப்டேட் வரும்போது நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி, அதுக்கடுத்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் போங்க. மெடிக்கல் எக்ஸாம் வந்து நவம்பர் 23 கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே வரும்போது பார்க்கலாம். இப்போ ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். கேட்டகிரி போஸ்டிங் நேம் வந்து சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் என்ஏஆர் நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்னரி. இதுக்கான ஏஜ் பாருங்கள், 17 and half 23 இருந்தால் அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் அப் டு 25 கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைட்டு பாருங்கள், 165 cm கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்திங்கன்னா ப்ரொபோஸ் நீ டு ஹைட் அண்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. செஸ்ட் வந்து 77 cm வித் 5 cm எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் +2 இன் சயின்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் இதெல்லாமே நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஓவராலாக 50% மார்க்ஸ் இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் 40% மார்க்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே கீழே அப்பர் ஏஜ் லிமிட் ஹாஸ் பின் ரிலாக்ஸ்ட் ஃப்ரம் 23 to 25 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 23 மேலே ஏஜ் பாரைட்டாக 25 வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இப்போ மினிமம் வெயிட்டு மேக்ஸிமம் வெயிட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி மினிமம் வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும், அதுக்கான ஹைட் என்ன, அது எல்லாமே கிளியராக இந்த டேபிளர் காலம்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரிலாக்ஸேஷன் இன் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனோட சன்னாக இருந்தால், அதே மாதிரி விடோ ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு டேட்டா நீங்கள் இன்கரெக்டாக கொடுத்துருந்தா அதுக்கான கரெக்ஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஆல்சோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சேம் டேட் தான் அக்டோபர் 1st அக்டோபர் 30 நீங்கள் ஏதாச்சும் டேட்டா தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரில் பாருங்கள், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, அதுக்கடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் பார்த்திங்கன்னா 1.6 km ரன்னிங் இருக்கும். அது பார்த்திங்கன்னா 5 min 45 sec நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி பீம் புல்லப்ஸு, 9 feet டிச்சு, ஜிக்ஸாக் பேலன்ஸு இதெல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீம் புல்லப்ஸ்க்கான புல்லப்ஸு மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி எல்டான் 26 February 2023 வந்து காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கனெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ போனஸ் மார்க் இருக்கா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனோட பையனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் போனஸ் மார்க் இருக்கும். அதே மாதிரி வீடோ ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸோ இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் போனஸ் மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த என்சிசி சர்டிஃபிகேட்டு, ஏபிசி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அதுக்கும் கண்டிப்பாக போனஸ் மார்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போனஸ் மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேலி செலெக்ஷன் வரப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், எல்லாமே ஒரிஜினல் தான். உங்கள் அட்மிட் கார்டு, ஃபோட்டோகிராஃபு, ஸோ 20 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, உங்கள் 10th மார்க்ஷீட்டு, 12th மார்க்ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அதுக்கடுத்து இந்த டொமிஷியல் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ரிலீஜியன் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த அப்டேட் வரும்போது, அந்த ரேலி செலெக்ஷன் வரப்போ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ரேலி செலெக்ஷன் போகிறப்போ ஆதார் கார்டு வந்து எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஒரிஜினல் தான், ஜெராக்ஸ் இல்லை. அதுக்கடுத்து வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, COVID-19 டோசேஜ் சர்டிஃபிகேட், ஸோ ரெண்டு டோஸும் போட்டிருப்பீங்களே அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வேக்சின் சர்டிஃபிகேட்டு, ரெண்டு வேக்சின் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அது எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து உங்கள் செலெக்ஷனில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தீங்களா, இங்கே பாருங்கள். பீம் புல்லப்ஸ், புல்லப்ஸ் பொறுத்தவரையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்களோ மார்க்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 10 புல்லப்ஸ் எடுத்தால் 40 மார்க் இருக்கும், 9 புல்லப்ஸ் எடுத்தால் 33 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 புல்லப்ஸ் எடுத்திங்கன்னா 27 மார்க்கு, 7 புல்லப்ஸ் எடுத்திங்கன்னா 21 மார்க் கொடுத்துருக்காங்க, 6 புல்லப்ஸ் எடுத்திங்கன்னா 16 மார்க் கொடுத்துருக்காங்க. 9 ஃபீட் டீச் வந்து நீட் டு குவாலிஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான அப்ளை வீடியோ கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வர வீடியோவில் அப்ளை வீடியோ, ஸோ எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் கிளியரான ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஹவு டு அப்ளை வெப்சைட்லேயே வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர் கிளியராக கொடுத்துருப்பாங்க. www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதில் அப்ளை ஆர் லாகின் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சேவ் கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒன்ஸ் அகெயின் லாகின் பண்ணி உங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் லாகின் பண்ணிங்க அப்படின்னா டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் கிளிக் அப்ளை இருக்கும், அதை அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த பேஜில் உங்கள் அட்ரஸ் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜில் ஸ்போர்ட்ஸு, என்சிசி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் உங்கள் எஜுகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் வந்து மார்க்ஸு, பர்சன்டேஜ் இதெல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இன்ஃபர்மேஷன் சம்மரி ப்ரிவியூ வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் நோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து சிஸ்டமில் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து நவம்பர் 23 நீங்கள் ரேலி செலெக்ஷனுக்கான அட்மிட் கார்டு உங்கள் டேஷ்போர்ட் அதாவது உங்கள் லாகினில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கண்டிப்பாக இதுக்கான அப்ளை வீடியோ ஒரு டெமோ வீடியோ அப்லோட் பண்ணுறேன், டவுட்ஸாக இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.